தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் டூடோ டெக் சேனல் இந்த இந்தபடியில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் லாகின் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்கன்னா அது எப்படி ஆன்லைனில் ரீசெட் பண்ணுறது தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டூடோ டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் செம்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு இபிஎஃப் டாட் ஜிஓவி டாட் என்ற வெப்சைட்குள்ளே போயிருங்க இதுதான் ஹோம் பேஜ் இந்த ஹோம் பேஜில் ஆன்லைன் கிளைம்ஸ் மெம்பர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் லாகின் பேஜுக்குள்ளே போகும் அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதும் இப்போ என்ட்ரு யுஏஎன் நம்பர்னு கேட்கும் அந்த இடத்துல உன்னோட யூஏஎன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க யூஏஎன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சை வந்து பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க இப்போது சப்மிட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ சப்மிட்டுன்றதை க்ளிக் பண்ணதும் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டும் முன்னாடி ரெண்டு டிஜிட்டும் காமிக்கும் அதுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுமான்னு கேட்கும் அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க இது வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் இப்போ என்ட்ர ஓடிபின்ற இடத்துல உங்களுடைய ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நியூ பாஸ்வேர்டு கேட்கும் அந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க இதில் வந்து லெட்ரு கேப்ஸும் நம்பர் சிம்பிள் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்ற இடத்துல மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு இப்போ கிளிக்கியா டு லாகின்ன்றதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய யுஏ நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நியூவாக கொடுத்தீங்களா அந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அந்த கேபிச்சை வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சைன்இன்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதும் உங்களுடைய பேஜ் வந்து லாகின் ஆயிரும் ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ